ஹாய், வெல்கம் டு பிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் முழு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய், ஊறுகாய் பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் ஆசை வரும் நமக்கு. ஸோ அந்த ஊறுகாய் இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு இங்கே நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முழு நெல்லிக்காயில் தான் நம்ம போட போகிறோம். இதை நம்ம கட் பண்ண போகிறது இல்லை, அப்படியே முழுசாக இந்த உள்ளே இருக்கிற இந்த கொட்டையோட சேர்த்து தான் போட போகிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சு அந்த மாய்ஸ்சர்லாம் போகணும். ஏன்னா நம்ம வாங்கி வந்தோடனே வந்து அலம்பி இதை ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம் இல்லைன்னா. ஸோ அதனால நல்லா க்ளீன் பண்ணி அந்த நல்லா மாய்ஸ்சர் அந்த ஃப்ரிட்ஜோட மாய்ஸ்சர்லாம் போயினா அலம்பின அந்த இதெல்லாம் போய் எடுத்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்படி முழுசாக வந்து யாரும் ஃபுல்லாக இப்போலாம் ஊறுகாய் போட்டுக்கிறது இல்லை இல்லையா? மீனெல்லாம் வந்து நிறையா ஊறுகாய் சாப்பிடுவோம், அதனால அப்படியே முழுசாக போடலாம். இப்போ வந்து நம்ம இவ்வளோ ஊறுகாய் ஒத்தரே போட்டுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கோடு தெரியறது பார்த்தீங்களா, இந்த கோட்டில் வந்து இப்படி ஸ்லிட் கொடுக்க போகிறேன். எல்லா கோட்லேயும் வேண்டாம், ஒரு இந்த அளவுக்கு நம்ம போட்டுப்போம் இல்லையா, ஒரு ரெண்டு கோட்டு தள்ளி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து ஊறுகாய் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம எடுத்து பரிமாறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த முழு நெல்லிக்காய் போட்டு நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஊறுகாய் எடுத்து பரிமாறுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேணுங்கிற அளவு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்னன்னா, நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ரெண்டு மிளகாவத்தல், இதுதான் நம்ம தாளிக்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில தான் பண்ண போறோம் நம்ம. ஸோ நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு. இதெல்லாம் ஸ்பைஸ் பவுடர். இது வந்து வெந்தய பொடி. வெந்தய பொடி எப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து இந்த மாதிரி வெறும் இலுப்சட்டியில நன்னா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதே போல கடுகு, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து வெறும் இலுப்சட்டியில நன்னா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி இங்க எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதுதான் நமக்கு தேவையானது. இது இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப நம்ம இங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெயை விட்டுட்டு நல்லா கொஞ்சம் சூடானோடனே இந்த நெல்லிக்காயெல்லாம் போட்டு இதுல நல்லா நம்ம ஸ்லோ ஃபிளேம்ல வதக்கணும். நல்லா அப்படியே நல்லா ஒரு ப்ரௌனாக அது வெந்து சூப்பராக வரும். அது வரலாம் நம்ம இதை நல்லா வதக்கணும். நல்லா வதகி பாருங்க, இங்கே நல்லா இந்த ப்ரௌன் கலரில் இப்பயே வர ஆரம்பிச்சு பாருங்க. நல்லா ப்ரௌன் ஆகி நீங்கள் அப்படியே இந்த கத்தியால் கட் பண்ணும்போது இது அப்படியே நெசுங்க வரணும். கொஞ்சம் நெசுங்க வரல பற்றியில் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதங்கணும். ஃபுல்லாக நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வருது பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நல்லா ஃபுல்லாக அது ப்ரௌன் ஆகி நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி டீ கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருந்தோம் ஃபுல்லாக ஈவனாக அது ப்ரௌன் ஆகி வரணும். இப்போ இங்கே நெல்லிக்காய் வதங்கின்னு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஒன்றா போட்டு கலந்து வச்சுக்கலாம். உப்பு, காரப்பொடியோட உப்பு, இந்த வெந்தய பொடி, மஞ்சப்பொடி, கடுகு பொடி, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்ல ஒரு போல கலந்து இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் நல்லா ப்ரௌன் ஆகிட்டு பாருங்க. ஸோ இப்போ இது எப்படி வெந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நீங்கள் எப்படி சும்மா அப்படி உள்ளே விட்டுலாம் அது ஈஸியாக போகிறது பார்த்தீங்களா. ஸோ அப்போ நன்னா நம்ம நெல்லிக்காயும் நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி, அவ்வளோதான் பார்த்தீங்களா, ஈஸியாக நம்ம உள்ளே போகிறது. ஸோ இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை அணைச்சுடலாம். அணைச்சிட்டு நம்ம வேற ஒரு ஏனத்துக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ அதே எலுப்சட்டியை நம்ம ஆன் பண்ணிட்டு நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் விடணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விடுறேன், 1/4 கப் அளவுக்கு வரும். இதில் இப்போ நம்ம பெருங்காயம், இந்த கடுகு, இதெல்லாம் தாளிக்க போகிறோம். நம்ம நல்ல பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் போடுறேன், ரெண்டே ரெண்டு மிளகாவத்தல் பிச்சு போட்டுக்கிறேன். இப்ப மூடி வச்சிடுங்க, கடுகு வெடிக்கும். இந்த படப்படன்னு சத்தம் கேட்கும் போதே அணைச்சிருங்க, அந்த சூட்லயே அது நல்லா வெடிச்சு இதுவாயிடும். இப்ப நல்லா அது படப்படன்னு வெடிச்சு இந்த வெந்தயம் எல்லாமும் நல்லா பொறிஞ்சு வந்துருத்தோம்.
மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெயை இது மேலே எடுத்து விடணும் ரெண்டும் நல்லா ஆறி இருக்கணும் இந்த அளவுக்கு காரம் போட்டா தான் நல்லா இருக்கும் ஆந்திரா டிஷஸ்னாலே நல்ல காரசாரமா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி போட்டேனா ஒரு வருஷம் நீங்க வெச்சிருந்தா கூட இது கெட்டே போகாது அப்படியே நீங்க ஃப்ரெஷா எப்படி பண்ணி வெச்சீளோ அதே மாதிரியே இருக்கும் வெளியிலேயே கூட வைக்கலாம் உள்ள வைக்கணும்ன்ற அவசியமும் இல்ல இத நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க இது வந்து இப்ப இந்த உப்பு நம்ம அப்படியே போட்டுறோம் இல்லையா இந்த இதல ஊறி 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 உப்பு நாளைக்கு வெளியில வரும் அது சோ இத அப்படியே நம்ம வெச்சிட்டு ஒரு 3-4 டேஸ் கழிச்சு நம்ம இத சாப்பிட்டோம்னா நல்லா ஊறி நல்ல கரெக்ட்டான பதத்துக்கு வரும் எண்ணெயும் மேலே எம்பி வரும் இங்க கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு லெமன் ஜூஸ் வெச்சிருக்கேன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதையும் நம்ம விடணும் இது வந்து அந்த டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம இத விடுறோம் சோ இத நல்லா கலந்து வெச்சிட்டு இத வந்து ஒரு துணியால போட்டு மூடி வெச்சிருங்க இது நல்லா ஊறி அந்த உப்பெல்லாம் மேலே வந்து வந்துட்டு எண்ணெயும் நல்லா மிதந்து வரும் அதுக்கு அப்புறமா எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன் இப்ப நம்ம ஊறுகாய் செஞ்சு ஒரு நாள் நல்லா ஊறி இருக்கு சோ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டா தேவலன்னு எனக்கு தோன்றது அதனால ஒரு 100 கால் கப் எண்ணெய் இங்க நல்லா காச்சி ஆற வச்சு வச்சிருக்கேன் அதையும் நம்ம விட்டுடலாம் எண்ணெய் போறலேனா இந்த மாதிரி காச்சி ஆற வச்சு தான் விடணும் அது அப்படியே சூடா விடவே கூடாது சோ நல்லா இந்த காச்சி வச்சிருக்கேன் நல்லா ஆறியும் போயிடுது சோ இதையும் இதல விட்டு நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாம் இது இன்னும் நல்ல ஒரு 2-3 நாள் ஊறணும் 1 டே தான் ஆயிருக்கு எப்போதுமே ஊறுகாய்க்கு எண்ணெய் மேல மிதந்துட்டு இருக்கணும் இல்லையா அதனால 1/2 கிலோக்கு 1/2 கப் எண்ணெய் வேணும் சோ இத நல்லா இப்ப மூடி வச்சிருங்க இத நல்லா ஊறட்டும் ডেইলি ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க அடியும் தலையுமா நல்லா கலந்து விட்டேல்னா எல்லா இடத்துலயும் அந்த எண்ணெயும் வந்து நல்லா இதுவாயிண்டு உங்களுக்கு வீணா போகாம இருக்கும் சோ இது அப்படியே நல்லா கலந்து இத வந்து மூடி வச்சிரலாம்